மணிப்பூரில் அமைதி திரும்ப ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி விளக்கம். வன்முறை குறித்து அமித்ஷாவை விளக்கம் அளித்து விட்டதாகவும் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது பேச்சு. பதிலுரையில் முதல் 90 நிமிடங்களில் மணிப்பூர் பற்றியே பேசாத பிரதமர் மோடி. பிரதமரை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் வெளிநடப்பு. மோடி அரசின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்த நிலையில் தீர்மானம் தோற்றதாக சபாநாயகர் அறிவிப்பு. காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கூட்டத்தொடரில் இருந்து சஸ்பெண்ட். அவை செயல்பாடுகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதால் நடவடிக்கை என விளக்கம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் திமுகவினரின் குரலை கேட்டால் பாஜக அரசு நடுங்குகிறது. மிரட்டல்களுக்கு பயந்து ஒதுங்குகிற இயக்கம் திமுக அல்ல என்றும் தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பத்தை தணித்த மழை. பாறைகள் விழுந்ததால் உதகை கோத்தகிரி நெடுஞ்சாலையில் விரிசல். கும்பகோணம் அருகே கனமழையால் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. தன்னாட்சி கல்லூரிகளில் மாதிரி பாடத்திட்டத்தை அந்தந்த கல்லூரி நிர்வாகம் முடிவு செய்து கொள்ளலாம். தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அறிவிப்பு. நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்தில் திமுகவை குறிவைத்து விமர்சித்த நிர்மலா சீதாராமன் மதுரை எய்ம்ஸ் எப்போது வரும் என்ற தமிழ்நாடு எம்பிக்களின் கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்க மறுப்பு. இறந்தவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கப்பட்டதா? தலைமை கணக்கு தணிக்கை குழுவின் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு NASC அங்கீகாரம் வழங்கும் விவகாரம். 8 பேராசிரியர்கள் அடங்கிய குழு நாளை ஆய்வு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நிலத்தை அளவீடு செய்ய வந்த சர்வேயர் மீது தாக்குதல். அதிமுக முன்னாள் கவுன்சிலர் செருப்பால் அடித்த காட்சி இணையத்தில் பரவல். ரஜினியின் ஜெயிலர் படத்துக்கு ரசிகர்கள் அமோக வரவேற்பு. பட்டாசு வெடித்தும் மேள தாளங்கள் அடித்தும் திரையரங்குகளில் திருவிழா போல கொண்டாடிய ரசிகர்கள். தொடர் விடுமுறையால் விமான கட்டணம் கிடுகிட உயர்வு. ஆன்மீக பயணம் மற்றும் சுற்றுலா செல்ல மக்கள் ஆர்வம். வங்கிகளில் வட்டி விகிதம் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ரெப்போ வட்டி விகிதம் 6.5% தொடர்கிறது. சந்திரயான் 3 விண்கலம் எடுத்த பூமி நிலவின் புதிய புகைப்படங்கள் வெளியீடு. நிலவில் தரையிறங்கக்கூடிய லேண்டரில் உள்ள கேமரா மூலம் எடுக்கப்பட்டதாக இஸ்ரோ தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.